friends, in the video we will Markov process. So this is the important 8 mark question. Easy sum kuda sila tricks ala in the question la irukku. So adala vandu paapom. So first enna appadina namakku enna kuduthirukanga or salesman vandu vikkradhukaga poranga 3 cities ku poranga A B C appadina. So he never sell in the same in successful days. Okay. So, now we are saying A is A. Now we are saying A is A, B 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 is A. So, first we are saying. Next, what is it? If he is sale in city A, city A is A, next we are city B is A. Next, what is it? However, if you are saying next condition, na, city B is A, illena, or city the next day, okay. Next day, where will you go? Twice as likely to sail in city A as other cities. Okay. So, city B, what do you say? City B, what do you say? So, next day, you go to city A, or other city. Apana, city B, so city C, okay. That is the same thing. So, this is the same thing. So, first, we will do this. A, B, C. That is A, B, C. So, first, we will do this. First, successful days. Successive, same successive days. So, 0, 0, 0. So, next, இவர ஃபர்ஸ்ட் ஏ க்கு போவாங்க அப்படினா then b க்கு போவாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருனா ஒரு கண்டிஷன் இருக்கு இது வேல்யூ இப்ப நம்ம ரோ இருக்கா சோ இதுல வந்து வேல்யூ வந்து எப்படி வரணும்னா இது ப்ளஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு 0 அப்படிங்கற வேல்யூ வந்து வரணும் ஓகே சோ இப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்கனா இப்போ வந்து ஏ க்கு வித்தாங்க ஏல சிட்டி ஏல வித்தாங்க அப்படினா சிட்டி பி க்கு தான் போவாங்க சோ சிட்டி சி க்கு போவாங்கன்னு அவங்க சொல்லவே இல்ல சோ அதனால சிட்டி சி க்கு வந்து 0 ஓகே சிட்டி பி க்கு வந்து நாம என்ன சொல்லிருக்கோம் ஆப்வியஸா நம்ம வந்து 1 தான் ஓகே நாம இத இந்த ரோ ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து வேல்யூ 1 னு வரும் சோ அதனால ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் சொல்லிருக்காங்க சிட்டி பி க்கு வந்து போவாங்க அப்படினா அவங்க சிட்டி ஏ க்கும் சிட்டி சி க்கும் வந்து போவாங்க அப்படினு சொல்லிருக்காங்க அது வந்து எப்படி சொல்லிருக்காங்க அப்படினா twice as likely sail in city A அப்படினு வந்து சொல்லிருக்காங்க அப்போ நமக்கு வந்து எவ்வளவு சிட்டி இருக்கு A க்கு தான் சொல்லிருக்காங்க ஓகே இப்போ A க்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க twice அப்படினு சொல்லிருக்காங்க இப்போ நமக்கு மொத்தமா எவ்வளவு சிட்டி இருக்கு 3 ஓகே அப்போ எவ்வளவு வரும்னா twice so 2 2 by 3 ஓகேவா 3 சிட்டில twice வந்து இங்க தான் போவேன் அப்படினு வந்து சொல்லிருக்காங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணனும் இங்க உள்ள கண்டிஷன் வந்து நம்ம குடுக்கல இப்போ நமக்கு என்ன தெரியும் 1 சோ இந்த ப்ளஸ் பண்ணனும்னா 1 வரும் அப்படிங்கறது தெரியும் சோ எந்த வேல்யூவை ப்ளஸ் பண்ணா 1 வரும் அப்படினு சொல்லி பார்க்கணும் ஓகே சோ இப்போ எந்த வேல்யூவை இதல ப்ளஸ் பண்ணா 2/3 ப்ளஸ் இப்போ நம்ம வந்து 1/3 போட்டோம் அப்படினா நமக்கு என்ன வேல்யூ வரும் 3/3 is equal to 1 னு வருமா சோ அப்ப என்ன பண்ணலாம் இங்க வந்து 1/3 அப்படினு வந்து நம்ம போட்டுக்கலாம் okay so next enna appadina c ku so c ku vandu adhe maadhiri avaru condition vandu kuduthirundanga okay va ni vandu oru idha na poda maranduten city a no city c okay so inga vandu city c nu varum indha oru condition na maranduten so enna appadina ipo nam vandu city b ku vandu indha condition da city c ku vandu indha condition da so ivanga enna sollirukanga C ல இருந்து சோ சிட்டி B ல இருந்து A க்கு போறது நம்ம என்ன போட்டுறோம்னா 2/3 twice ஓகே சோ இப்போ B ல இருந்து A க்கு போறது நம்ம போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து C ல இருந்து A க்கு போறது ஓகே சோ C ல இருந்து A க்கு போறது என்ன கொடுத்துருவாங்க twice ஓகே சோ twice as city னா 2/3 cities ஓகே சோ நமக்கு தெரியும் ஆப்வியஸா நம்ம வந்து என்ன எந்த வேல்யூ வந்து ப்ளஸ் பண்ணா 1 வரும் 1/3 ஓகே சோ நம்ம இந்த probability வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன அப்படினா let இப்போ நம்ம இதெல்லாம் மார்க்கோ process க்குமே வரும் சோ pi 1 pi 2 pi 3 ஓகே ஏ அப்படினா abc அதனால pi 1 pi 2 pi 3 ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இப்போ வந்துட்டு நம்ம இத வந்து ஈக்குவேட் பண்ண போறோம் ஓகே சோ நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு values வந்து இருக்கு சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா pi p equal to pi and pi 1 pi 2 இங்க ப்ளஸ்
plus pi 3 is equal to 1. Okay, so in the rendu condition vandu marandradinga. So next enna appadina ipo nama idu vandu multiply pannalam pi 1 pi 2 pi 3. Okay, so idha vandu nama inge kadachirukka probability ki panna porom. By 3 0 1 by 3 to 2 by 3 1 by 3 0 is equal to namak enna varum appadina pi value. Okay, so in the formula pi e p probability and pi adhe da pi 1 pi 2 and pi 3. Okay, ipo nama enna pannirukom appadina இப்ப நம்ம வந்து இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கோம் வேற ஒன்றும் பண்ணல. ஸோ இப்போ நம்ம வந்து பை ஒன் இதோட பை ஒன் வேல்யூ பை டூ பை த்ரீ அதே மாதிரி பை ஒன் பை டூ பை த்ரீ பை ஒன் பை டூ பை த்ரீ இதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்துருச்சா. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு பை ஒன் பை டூ பை த்ரீ இது நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதே வந்து ஈக்குவல் டு பை ஒன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். ஸோ இது பை ஒன், இது பை டூ, இது பை த்ரீ. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், த்ரீ இருக்கா ஸோ நம்ம காமனாக எடுக்கலாம். இப்போ வந்து டூ பை பை டூ ப்ளஸ் டூ பை பை த்ரீ டிவைடட் பை இந்த ஹோல் த்ரீ இஸ் ஈக்குவல் டு பை ஒன். ஸோ இந்த டேர்ம் நமக்கு எப்படி மாறும் அப்படின்னா டூ பை டூ ப்ளஸ் டூ பை த்ரீ மைனஸ் இந்த இந்த டேர்ம் இங்கே வந்துடும், த்ரீ பை ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, இந்த டேர்மை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் ஈக்குவல் டு பை டூ. ஸோ பை ஒன் ப்ளஸ் பை த்ரீ பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு பை டூ. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், த்ரீயை க்ராஸ் மல்டிபிள் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா த்ரீ பை ஒன் ப்ளஸ் பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு பை டூன்னு வருமா. இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும், த்ரீ பை ஒன் ப்ளஸ் பை த்ரீ மைனஸ் பை பை டூவில் பை டூ. ஓகே, இப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த த்ரீ இங்கே மல்டிப்ளை ஆனிச்சு அப்படின்னா த்ரீ பை டூ அப்படின்னு சொல்லி வருமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம என்ன ஈக்குவேஷனாக வச்சுக்கணும், செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இப்போ வந்துட்டு இந்த இருக்குது பை டூ பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு பை த்ரீ அப்படின்னு. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம், பை டூ பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு பை த்ரீ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடச்சிருச்சு பை டூவோட வேல்யூ. இப்போ வந்து நம்ம இங்கே இதை வந்து இங்கே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா பை டூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை த்ரீ. ஓகே, இது நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு இந்த இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் கிடச்சிருச்சு, இந்த இந்த ஈக்குவேஷன் நமக்கு வேணாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் அண்ட் இங்கே ஒரு ஈக்குவேஷன் போட்டோம் இல்லையா, ஸோ பை ஒன் ப்ளஸ் பை டூ ப்ளஸ் பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷனை எழுதியாச்சு. ஸோ என்ன ஈக்குவேஷன்னு தெரியுதா, ஓகே இந்த ஈக்குவேஷன் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் அண்ட் இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கல அண்ட் என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு பதிலாக பை ஒன் ப்ளஸ் பை டூ ப்ளஸ் பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஒன் இந்த கண்டிஷன் வந்து நம்ம எடுத்துக்கோம். ஓகே, ஸோ இப்படி வந்துருமா, ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஈக்குவல் டு ஒன் தானே அதோட வேல்யூ, ஜீரோ போட்டுறாதீங்க ஒன்று. ஸோ இப்போ நம்ம கால்சி யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஓகே ஸோ இருக்கு இப்போ என்னன்னா மோட்டில் வந்து ஈக்குவேஷன் ஃபைவா, ஸோ ஈக்குவேஷன் வந்து ஃபைவ், ஸோ ஃபைவ் போய்க்கோங்க. இப்போ நமக்கு வந்து அன்னோன் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது, ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ. ஸோ நமக்கு என்ன வேணும்னா எக்ஸு ஒய் இசட் ஓகே அண்ட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ செகண்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூ வந்து போட போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ப்ளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு அண்ட் செகண்ட் வந்து டூ அண்ட் தேர்டில் வந்து என்ன இருக்குது த்ரீ. ஃபஸ்ட்டு ரோ மட்டும் பார்த்துட்ருக்கோம் அண்ட் ஈக்குவல் டு ஜீரோ, டியோட வேல்யூ கொடுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துருச்சா, ஸோ செகண்டில் என்ன இருக்குது த்ரீ, ஸோ மைனஸ் த்ரீ ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ டியோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சா, ஸோ இதோட வேல்யூ ஒன், நெக்ஸ்ட்டு இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று. ஓகே, எல்லாமே இது பண்ணியாச்சா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பை ஒன் பை டூ பை த்ரீயோட வேல்யூ கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஒன் வேல்யூ பார்ப்போம். ஸோ எக்ஸ் ஒன்னோட வேல்யூ வந்து என்னென்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர். ஓகே, ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர். நெக்ஸ்ட்டு வந்து ஒய்யோட வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ். ஸோ நெக்ஸ்ட்டு இசட்டோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ்.
So final வந்துட்டு எப்படி எழுதணும் பை 1 பை 2 பை 3 is equal to பை 1 value 0.04 இது 0.45 இது 0.15. ஸோ நம்ம இப்போ போட்ட ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இது மூணு வேல்யூ ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம். இது 0.4 ப்ளஸ் 0.45 ப்ளஸ் 0.15. அப்போ இதோட வேல்யூ வந்து 1 வந்துச்சுனால தான் நம்ம போட்டது கரெக்டு, இல்லைன்னா வந்து ராங். ஓகே, ஸோ மார்க்கோ ப்ராசஸில் எப்பவுமே வந்து 1 தான் வரணும், அதுக்கு ஈக்குவல் டு 1 போட வேண்டாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.